வணக்கம். 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கிற அப்பூதி அடிகளுடைய வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். அப்பூதி அடிகளுடைய தனிச்சிறப்பு என்னன்னா, சிவபெருமானை வணங்கி நாம் பெறுகின்ற அருளானது அவருடைய அடியார்களை வணங்கும் போதும் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் அப்பூதி அடிகள். நாயன்மார்கள் பல பேர் சைவ சமயத்தை வளர்க்கறதுக்கு பலவாறு கஷ்டப்பட்டாங்க, நிறைய இறை தொண்டுகள் பண்ணாங்க. அவங்க உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியில மாறாம இருந்தாங்க. எத்தனையோ நாயன்மார்கள் சிவபதத்தை அடைவதற்காக தங்களுடைய குடும்ப உறவுகளை எல்லாம் இறைவனுக்காகவும் சிவனடியார்களுக்காகவும் இழந்திருக்காங்க. அந்த வரிசையிலே அப்பூதி அடிகள் தன்னுடைய சொந்த மகன் பாம்பு கடித்து இறந்த போதும் கூட சிவனடியாருக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய முதல் கடமை என்று தன்னுடைய மகனை கூட கண்டுகொள்ளாமல் சிவனடியாரை நோக்கி ஓடினார். அப்படிப்பட்ட மகானுடைய வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பூதி அடிகள் சோழ நாட்டுல திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வந்தாரு. அவர் ஒரு அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். அவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் இருந்தாங்க. இந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் நாயனார் வாழ்ந்த அதே காலத்துல வாழ்ந்தாரு. திருநாவுக்கரசருடைய பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அவர் மேல அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார். எப்படி சிவபெருமானை வணங்குகின்றார்களோ அதே போன்றே திருநாவுக்கரசர் மீதும் பற்று கொண்டு அவரை வணங்க தொடங்கினார். அவர் மீது கொண்டிருந்த அளவில்லாத அன்பின் காரணமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அவருடைய பெயரையே திருநாவுக்கரசர்னு வச்சாரு. அப்போ இளைய மகனுக்கு என்ன பேர்னு வச்சா, இளைய மகனுக்கு பேரும் திருநாவுக்கரசர் தான். பெரிய திருநாவுக்கரசர், சின்ன திருநாவுக்கரசர் என்று. இப்படி ஒப்பற்ற திருநாவுக்கரசருடைய பெருமைகளை உணர்ந்து அவர் மீது பக்தி கொண்டு தன்னுடைய இரண்டு மகன்களுக்குமே திருநாவுக்கரசர் பேர் வச்சாரு. மிகவும் நல்ல விஷயம் தான் சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் தன்னுடைய மகன்களுக்கு மட்டும் திருநாவுக்கரசருடைய பெயர் வைக்கல, அவர் வீட்டில இருந்த ஆடு மாடு கோழி இன்னும் என்னென்ன உயிரினங்கள் அவர் பார்க்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவர் திருநாவுக்கரசர் தான் அழைக்க ஆரம்பிச்சாரு. ஓ, அந்த அளவுக்கு திருநாவுக்கரசர் மேல பக்தியான்னு பார்த்தோம்னா, உயிரினங்கள் இல்லாத ஜட பொருட்கள், அவர் வீட்டில் இருந்த படியா இருக்கட்டும் உலக்கையா இருக்கட்டும் வேற என்ன ஜாமான்களா இருந்தாலும் பரவாயில்ல, அனைத்தையுமே திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் என்றே அழைத்து வந்தார். இது மட்டுமல்லாமல் சிவனடியார்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் நன்மைகள் செய்ய வேண்டி திருநாவுக்கரசர் பெயராலேயே பல அன்னசத்திரங்களை தொடங்கி வைத்திருந்தார். தாகம் தீர்ப்பதற்காக பல கிணறுகளை வெட்டி வைத்திருந்தார். வழிப்போக்கர்களும் சிவனடியாரும் தங்குவதற்காக பல சத்திரங்களை அமைத்திருந்தார். இப்படி அவர் பல திருப்பணிகளை திருநாவுக்கரசருடைய பெயராலேயே செஞ்சு வந்தார். ஏன் எல்லா இடத்துலையும் அவர் திருநாவுக்கரசருடைய பெயரையே யூஸ் பண்றாரு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டிருக்கிற சுவாமிமார்கள் எல்லாரும் எல்லோரையுமே ஐயப்பா ஐயப்பன் தான் சொல்லி அழைப்பாங்க. அதே போல நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சுவாமிக்கு மாலை போட்டிருக்கிற அனைவருமே சக்தி சக்தின்னு சொல்லி தான் எல்லாரையுமே அழைச்சிப்பாங்க. இது அவர்களுடைய சாமிமார்களை மட்டும் இல்ல, பொதுமக்களையும் அவங்க அவ்வாறு தான் சொல்லி அழைப்பாங்க. அதுடைய உச்சகட்டம் தான் திருநாவுக்கரசருடைய பெயர் எந்நேரமும் அவருடைய சிந்தையை விட்டு அகலாம இருக்கணுங்கிறதுக்காக உயிருள்ள பொருட்கள் மட்டுமல்லாமல் உயிரற்ற ஜட பொருள்களுக்கு கூட அவருடைய பெயரையே வைத்து அழைத்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பெயர்ல பல திருப்பணிகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்படியாக அப்பூதி அடிகள் திருப்பணி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். இது வரைக்கும் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை ஒரு தடவை கூட நேருக்கு நேரா பார்த்தது கிடையாது. அவருடைய பெருமைகளையும் இறைவன் மீது அவர் கொண்டிருந்த பற்றையும் கேள்விப்பட்டே அவர் மீது இப்படி மானசீகமாக அன்பை வளர்த்து கொண்டிருந்தார். இப்படி ஒருத்தர் பார்க்காமலே அவர் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறதுக்கும் அவரை ஒரு ஆண்டவனுக்கு நிகரா வச்சு தொழுதுகிட்டு இருக
வச்சுட்டு அப்பூதி அடிகள் வசிக்கிற திங்களூர கடந்து போகிறாரு. அந்த சமயத்துல தாகம் எடுக்கும் போது ஒரு கிணற்றின் அருகில் இருந்த நீர்பந்தலுக்கு போய் தண்ணீர் வாங்க முயற்சிக்கிறாரு. அங்கே திருநாவுக்கரசர் நீர்பந்தல் என்று பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர்ல சுத்தி முத்தி பாக்குறாரு. அவர் பாக்குற எல்லா இடத்துலயுமே திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பெயர் பலகைகளை அவரால் பார்க்க முடியுது. அப்போ அந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்கிறாங்க, திருநாவுக்கரசருடைய பெயரால யார் இவ்வளவு திருப்பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அப்பூதி அடிகளை பத்தி திருநாவுக்கரசர் சொல்றாங்க. அவருடைய வீடு எங்க இருக்குன்னு திருநாவுக்கரசர் விசாரிக்கிறாரு. ரொம்ப சமீபத்துல தான் இருக்குன்னு சொல்லி அனுப்புறாங்க. திருநாவுக்கரசரும் அப்பூதி அடிகளுடைய வீட்டுக்கு போறாரு. ஒரு சிவனடியார் தன்னுடைய வீடு தேடி வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அப்பூதி அடிகள் மனமாறா வரை வரவேற்கிறார். இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நோட் பண்ணணும், அப்பூதி அடிகள் இதுவரைக்கும் திருநாவுக்கரசரை பார்த்ததே இல்ல, இது வேறு யாரோ ஒரு சிவனடியார்னு வந்திருக்காருன்னு அவருக்கு மரியாதை செலுத்தி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு. அப்போது திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகள்கிட்ட கேக்குறாரு, ஐயா நீங்க நிறைய திருப்பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை ஏன் உங்க பேர்ல பண்ணாம வேற யாரோ ஒருத்தருடைய பேர்ல பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதை கேட்ட உடனே அப்பூதி அடிகளுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது.
தன்னுடைய மானசீக குருநாதரான திருநாவுக்கரசருடைய பெயரை கூட தெரியாமல் இவர் எப்படி ஒரு சிவனடியாராக இருக்க முடியும்னு அவர் கூட சண்டைக்கு போயிடுறாரு. சமண சமயத்தை தழுவி இருந்து அதிலிருந்து மீண்டும் சைவத்திற்கு திரும்பி சைவ சமயத்தை வளர்த்ததற்காக பல்லவ மன்னனால் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டு யானையால் இடர வைக்க முயற்சி செய்யப்பட்டு சுண்ணாம்பு காலவாயால் திணிக்கப்பட்டு கல்லை கட்டி கடலிலே இறக்கப்பட்டு அனைத்திலும் வெற்றி கொண்டு இறைவனுடைய அருளால் சைவ சமயத்தை தலை தோங்க செய்கின்ற திருநாவுக்கரசருடைய நாமத்தை யாரோ ஒருவருடைய பெயரால் நான் திருப்பணி பண்றேன் நீங்க சொல்ல போச்சான்னு சொல்லி அவர்கூட சண்டைக்கு போறாரு. இதையெல்லாம் பார்த்து திருநாவுக்கரசர் மெய்மறந்து போயிடுறாரு. அப்பூதி அடிகள் மீண்டும் திருநாவுக்கரசரை பார்த்து, இப்படி சிவகோளம் தரித்து நீங்க நிக்கிறீங்களே, திருநாவுக்கரசருடைய பெயர் உங்களுக்கு எப்படி ஐயா தெரியாமல் போச்சு, நீங்கள் யார் அப்படின்னு அப்பூதி அடிகள் கேட்கிறாரு. அப்போதுதான் திருநாவுக்கரசர் உண்மையை சொல்றாரு. சிவபெருமானுடைய அருமை தெரியாமல் மாற்று சமயத்தை தழுவி இருந்து அவனுடைய திருவிளையாடலாலே மீண்டும் சைவ சமயத்தை தழுவி அவனுடைய பாதங்களை பணிந்தவன் நான் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. இப்பதான் அப்பூதி அடிகளுக்கே புரியுது, அவருடைய வீட்டுல வந்து இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது திருநாவுக்கரசர். அவருடைய பாத கமலங்களில் விழுந்து வணங்கி தன்னை மன்னித்தருளும்படி கேட்கிறாரு. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டில் தங்கியிருந்து உணவருந்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றும் கூறுகின்றார். அவருடைய அன்புக்கு அடிபணிந்து திருநாவுக்கரசரும் அவருடைய வீட்டிலே உணவு உண்ணுவதாக சொல்லுகின்றார். அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியாரும் திருநாவுக்கரசருக்கு திருவமூது படைப்பதற்காக எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தன்னுடைய மூத்த மகனான பெரிய திருநாவுக்கரசரை கூப்பிட்டு அப்பூதி அடிகள் தோட்டத்துக்கு போய் ஒரு வாழை இலை அறுத்துட்டு வாப்பா, அடியாருக்கு உணவு படைக்கணும்னு சொல்றாங்க. பெரிய திருநாவுக்கரசரும் மிகவும் ஆனந்தமாக அடியாருக்கு உணவு பரிமாறப்போகும் வாழை இலையை தான் அறுத்து வரப்போவதை எண்ணி மிகவும் ஆனந்தத்துடன் தோட்டத்திற்கு செல்கின்றார். தோட்டத்துக்கு போய் வாழை இலையை அறுக்கும் போது அவரை ஒரு நாகப்பாம்பு தீண்டி விடுகின்றது. தன்னை ஒரு பாம்பு கடித்தால் கூட பரவாயில்லை, தன்னுடைய தாய் தந்தை தனக்கு இட்ட கட்டளையை முடித்தாக வேண்டும், அடியாருக்கு உணவு பரிமாறுவதற்கு வாழை இலையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஓடோடி தம்முடைய வீட்டுக்கு வந்து சேருகின்றார் பெரிய திருநாவுக்கரசர். இலையை கொண்டு வந்து தன்னுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கேயே சரிந்து விடுகின்றார் பெரிய திருநாவுக்கரசர். இதை பார்த்த அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியாரும் இப்போது தன்னுடைய மகன் இறந்து போனான்ங்கிற செய்தியை திருநாவுக்கரசர் கேள்விப்பட்டா நம்ம வீட்டில் உணவு சாப்பிட மாட்டாருங்கிறதுக்காக வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு பெரிய பாய்க்குள்ள தன்னுடைய மகனை வைத்து சுருட்டி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறுவதற்கு வந்துடுறாங்க. அப்போது திருநாவுக்கரசர் உணவு உண்பதற்கு முன்பாக வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் திருநீர் பூசுறாரு. அந்த சமயத்தில் அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியாரும் சின்ன திருநாவுக்கரசர் மட்டுமே அங்கே இருக்கிறாங்க. மூத்த மகனான பெரிய திருநாவுக்கரசரை காணவில்லை. அதனால திருநாவுக்கரசர் உங்களுடைய மூத்த மகனையும் வர சொல்லுங்கள்னு கூப்பிடும் போது அவனால இப்ப இங்க வர முடியாதுன்னு அப்பூதி அடிகள் சொல்றாரு. ஏதோ ஒரு பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட திருநாவுக்கரசர் உண்மையை சொல்லுங்கள்னு உரக்க சொல்லும் போது உண்மையை சொல்லுகின்றார் அப்பூதி அடிகள். இதனால் அதிர்ச்சி அடைந்த திருநாவுக்கரசர் அந்த இறந்து போன பாலகனை கிடத்தி இறைவன் மீது பல பதிகங்களை பாடி இறைவனுடைய அருளால் அந்த பாலகனை உயிர்ப்பிக்கின்றார். இப்படி இறந்து போன மகனே உயிர் பெற்று எழுந்துறான். இன்னமும் அப்பூதி அடிகளுக்கும் அவருடைய மனைவியாருக்கும் முகத்திலே சந்தோஷத்தையே காணவில்லை. தன்னுடைய மகன் இறந்து போன வருத்தத்தை விட மீண்டும் அவன் உயிர் பெற்று எழுந்த சந்தோஷத்தை விட திருநாவுக்கரசர் இன்னும் அவங்க வீட்டுல உணவு சாப்பிடாம இருக்கிறாரே அப்படிங்கிற வருத்தம் தான் அவங்களுடைய மனசுல பெரிதாக இருந்ததாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்பூதி அடிகளுடைய பக்தி எவ்வளவு உயர்வானது என்று. இறைவன் மேல காட்டுகின்ற அதே பக்தியை அவருடைய அடியார்கள் மீதும் செலுத்தும் போது மோட்சம் அடைந்து சிவனுடைய திருவடிகளை சேர முடியுங்கிறதுக்கு அப்பூதி அடிகள் ஒரு சாட்சியாக இருக்கிறாரு. இறைவன் அவரை ஆட்கொண்டு கைலாய பதவியை கொடுக்கின்றார். அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் மீது இவ்வளவு பற்று கொண்டிருக்க என்னென்ன காரணம், திருநாவுக்கரசர் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவுடைய இறுதியில 63 நாயன்மார்கள் வரலாறுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அதுக்குள்ள திருநாவுக்கரசருடைய வரலாறை நீங்க பார்க்கலாம். அது போக பல நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.